ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், எனக்கு அது நல்லா தெரியும். எவ்வளோ கிறிஸ்பாக இந்த வீடியோ இருக்கணுமோ அந்த டைமுக்குள்ளே இந்த வீடியோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த டைமுக்கு, ஸோ ஒரு 20 days டைம் இருக்கக்கூடிய அளவில் இப்போது எப்படி வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான். ஆனால் இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க இல்லைங்களா, ஹவர்ஸு, 5 hours, 2 hours, 6 hours எவ்வளவோ, அதில் வந்து ஒரு 50% வந்து கம்பல்சரி வந்து ரிவிஷனுக்கு கொடுத்துருங்க. அதே மாதிரி புதுசாக படிக்க போகிறத வந்து பார்த்திங்கன்னா, எப்படியாவது கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம தனியாக படிச்சுட்டே வரலாம். ஆனால் ஆல்ரெடி படிக்கிற டாப்பிக்கை வந்து நீங்கள் ரிவிஷன் வந்து நிறைய கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ தான் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற பட்சத்தில் நமக்கு பார்க்கும்போது எல்லா டாப்பிக்குமே படித்த மாதிரியே இருக்கும். ஆனால் அதில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்தில் கூட ஈஸியாக வந்து மிஸ் பண்ணிடுவோம். மிஸ் பண்ணிடுவோன்னு சொல்லி நான் நெகட்டிவாக சொல்லலை, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் சரிங்களா. இப்போ ஒரு மேக்ஸு தியரியாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் எம்பரரை பற்றி படிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் இங்கிலீஷ் ஆர் தமிழில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோஸு இல்லை ஒரு கிராமர் பார்ட்டு நீங்கள் பார்க்குறதா இருந்தாலுமே கூட அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ஒர்க்கை எடுத்து நீங்கள் அதை படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஐ மீன் அந்த டாப்பிக்கை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால், ஃபீல் யுவர் செல்ஃப் ஆஸ் எ க்வெஸ்சன் பேப்பர் செட்டர். இப்போ நீங்கள் ஒரு க்வெஸ்சன் பேப்பரை செட் பண்ணுறவங்களாக இருந்தால் அந்த க்வெஸ்சனை நீங்கள் எப்படி வந்து அந்த கேள்வியை வந்து அமைப்பீங்க இல்லையா. மேக்ஸிமம் நம்ம எப்படி பார்த்துப்போம், இப்போ கிளாஸில் கூட டெஸ்ட் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வந்து டஃப்பாக கொடுப்போம் க்வெஸ்சன்ஸு, அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு பி செல்ஃப் செட்டர். நமக்கு நம்மளே வந்து ஒரு க்வெஸ்சனை வந்து செட் பண்ணி பார்க்கணும். ஒரு ஆத்தரை பற்றி படிக்கிறோம், அவரோட இயர் பற்றி படிக்கிறோம், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டே போயம்னால் எப்படி படிக்கணும், ப்ரோஸ்னால் எப்படி, அதே மாதிரி ஒரு ட்ராமானால் எப்படி, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அதை வந்து நீங்களே வந்து ஒரு கேள்வியாக அமைச்சு பாருங்கள். அந்த சம்மரி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இந்த கேள்வி வந்து இப்படி இருந்தால் எப்படி இருக்கும். சம்டைம்ஸு ஆன்சரை கொடுத்துட்டு கேள்வி கேட்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோனட்டிக்கு சவுண்டு கொடுத்துட்டு சம்டைம்ஸு வவுல்ஸோ பியூர் வவுல்ஸோ எவ்வளோன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது, அப்படி இல்லைன்னு சொன்னால் டைரெக்டாகவே எண்ணிக்கைகள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸோ வாட் எவர் இட் மேபி, எப்படி வேணால் வந்து கேள்விகள் வந்து அமையலாம். அதனால் மேக்ஸிமம் வந்து டஃப்பாக செட் பண்ணி உங்களை நீங்களே வந்து செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பேசும்போது ஞாபகம் வருது சொல்கிறேன், ஸ்பென்சர் வந்து மை மோஸ்ட் கைண்ட்லி நர்ஸ் அப்படின்னு சொல்லி எதை குறிப்பிடுறாரு. அதே மாதிரி எட்கர் ஆலன் போவோட த கேஸ்க் ஆஃப் அமாண்டிலாடோ, அதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கேரக்டர்ஸு 3 பேரா 2 பேரா. அப்போ 3 பேர்னு சொன்னால் 2 கேரக்டர் தான் இப்போ நமக்கு ஞாபகம் வருது, இன்னொருத்தர் யார், எங்கே வராரு. சும்மா ஒரு இப்போ பேசும்போது உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் நான், ஜஸ்ட்டு ஒரு ரீகால் பண்ணி பாருங்கள். ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கம்பேரிசனில் மட்டுமே வந்துட்டு போயிடுவார் இல்லையா. அதே மாதிரி வெயிட்டிங் ஃபார் கோடோட்டில் அந்த 2 கேரக்டர் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த பேர் யார், அவங்க பேர் என்ன இல்லையா, அந்த மாதிரி ஜஸ்ட்டு ரீகால் பண்ணும்போது தான் உங்களோட எக்ஸாமினேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு அந்த வெரி ஃபைன் டே அதை எடுத்து மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு 6th அன்னைக்கு ஈவினிங் மறுபடியும் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து பயம் அதிகமாகும். அதனால தான் இந்த டைமுக்கு அதை உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு இன்னமுமே உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து இன்னும் நீங்கள் நல்லா பண்ணலாம் இல்லையா. ஒரு சில பேருக்கு இந்த ஐடியாஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ டஃப்பாக இருக்கக்கூடிய போர்ஷன்ஸுக்கு உங்களோட ரிவிஷன்ஸை வந்து ரொம்ப அதிகப்படுத்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் அது வேறுபடும். ஒரு முறை படித்தாலுமே சரி, அதை நிறைய முறை மறுபடியும் ரிவிஷன் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னு சொன்னால் வேறு வழி கிடையாது, எங்களுக்கு டாபிக் நிறைய இருக்குது, டைம் கம்மியாக இருக்குது அப்படின்றது வந்து காமன் ஃபினாமினா. ஒரே ஒரு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் கிடையாது, எல்லாருக்குமே இருக்குது சரிங்களா. ஏன்னா இது மறுபடியும் இந்த க்வெஸ்சன் வந்து கேட்குறீங்க, டைம் கிட்ட வர வர பயமாக இருக்குது, படித்த மாதிரியே இருக்குது ஆனால் மறந்து போகுது, இத்தனை வருஷம் கழித்து எக்ஸாம் எழுதுகிறோம், ரொம்ப பயமாக இருக்குன்னு பசில் ஆகுறீங்க. கண்டிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம், பயப்படாதீங்க. நம்மளோட பயம் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது, போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி மறக்காமல் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து உங்களோட தமிழ் க்வெஸ்சன்ஸையுமே வந்து நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு 300 questionsக்கு கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன், இஃப் மை கேல்குலேஷன் இஸ் கரெக்ட். தனித்தனியாக 100 கொடுத்துட்ருக்கோம், ரிவிஷன் கொடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு கேண்டிடேட் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு வந்து இப்போ மேஜர் கூட பரவாயில்ல
ஆனால் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ரொம்ப பயமாக இருக்குது, அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோன்னு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாருக்கும் தான் அதுவுமே, ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னுமுமே கஷ்டம்தான் பிகாஸ் ஆஃப் த டச் இல்லாததுனால இல்லையா. ஸ்கூல் லெவலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு படிக்கும்போது கொஞ்சம் எல்லாருக்குமே அது சகஜம்தான். ஆனால் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், எப்போல்லாம் உங்களுக்கு பயமாக இருக்கோ கண்டிப்பாக கேள்வி வந்து ஈஸியாக வரும், நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கோங்க. இப்போல்லாம் ரொம்ப ஹையாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோமோ, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நான் அடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்போது இல்லை இல்லை இன்னுமுமே கொஞ்சம் நிறைய படிக்கணும், இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கணும்னு சொல்லி தெரியாத பாயிண்ட்ஸு மறுபடியும் 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 ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் முடிய முடிய பார்த்திங்கன்னா அந்த 24 hours வந்து கம்ப்ளீட் ஆகி கிட்ட கிட்ட வந்துட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களை யாரையும் பயமுறுத்துறதுக்காக கண்டிப்பாக கிடையாது, உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸுக்காகத்தான் சரிங்களா. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொலாங் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.